ஏன் இப்படி பண்ணீங்க? தென்றல் பாரதி இப்படி பண்ணலாமா? ஹிந்திக்காரன் போட்ட வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி போடுற, எதுக்கு எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே தெரிஞ்சு நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே தெரிஞ்சு நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க 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 என்ன நண்பர்களே, இது மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஏதோ ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்தோம்னா அதை கொண்டு வந்து எங்கேருந்து எடுத்தோம், என்ன ஏது அப்படின்னு சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொண்டு வந்து பண்ணுறாங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல போகிறேன். நான் எங்கெங்கேருந்து ஃப்ரீ கண்டென்ட் எடுக்கிறேன், அதை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஏன்னா பாவம் நண்பர்கள்லாம் வந்து தேடி பிடிச்சி அவங்க போய் இங்கேருந்து எடுத்தானோ அங்கேருந்து எடுத்தானான்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறத விட அதை நானே சொல்லிடுறேனே, எதுக்கு? ஃப்யூச்சரில் நீங்களே போய் அந்த சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, எதுக்கு நான் நடுவில்? ஓகேவா? இந்த வீடியோவில் அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் கிடையாதுங்க, நேற்று நான் வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தேன், அதாவது நியான் எலக்ட்ரிஃபைடு ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து போட்டிருந்தேன். இந்த விஷயத்தை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சர்ச் பண்ணி கொண்டு வந்து கேட்டிருந்தாங்க, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இது சாதாரணமாக ஒரு கமெண்ட் தான், விட்டுட்டு போயிடலாம், பட் எனக்கும் கொஞ்சம் பொழுது போகலை, ஏதாவது ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சரி கிடச்சிதா, சரி இந்த வீடியோ வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயிலில் காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பனி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? இந்த வீடியோவில் சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது, அப்புறம் நான் எங்கெங்கிருந்தெல்லாம் வந்து ஃப்ரீ கண்டென்ட் எடுக்கிறேன், ஏன் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட், ஓகேங்களா? இந்த விஷயம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஜி ஃபோட்டோஷாப் அண்ணன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃப்ரீ கண்டென்ட் அப்லோட் பண்ணுவார், ஹிந்திக்கார் தான். அவரோட செல் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காரு. இதுதான் அவரோட சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவரோட சேனலை நான் ப்ரொமோட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான். டெய்லி உங்களுக்காக ஒரு ஃப்ரீ கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஒரு வீடியோ ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதை உங்களுக்காக கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இவர் போடுறதுல நிறைய கண்டென்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அது இவரோட வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று நான் பண்ணது இந்த வீடியோ தான், அண்ணன் போட்டிருந்தார் இங்கே எலக்ட்ரிஃபைடு நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு. இதை தான் நான் கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட்டு இது வரைக்கும் நடந்தது சதி, இப்போ நடந்தது விதி, என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் நான் பண்ணேன், ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, கொஞ்சம் நான் அப்டேட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்லாம் நிறைய எனக்கு வந்து டைரெக்டாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னென்னா, நமக்கு அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபோட்டோக்காரன் டெலிகிராம் குரூப்போட கிரியேட்டர் திரு செல்வா சுகுமார் அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ஒரு 2 TB நிறையா டேட்டா கொடுத்துருக்காரு, அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதை தேடி அலசி எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே இப்போ ஆயுஷே முடிஞ்சிடும், அவ்வளோ விஷயத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் வந்து டிஜி ஃபோட்டோஷாப்பை வந்து நான் காப்பி பண்ணலை அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இவரோட விஷயங்கள் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. டிஜி ஃபோட்டோஷாப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உள்ளே போய் பாருங்கள், இவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி ஒன் வீடியோ அப்படின்றது தான் பெரிய ஒரு கான்செப்ட், அதை ஃபாலோ பண்ணுறாரு மனுஷன், டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு. அதனால் இவரோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவரோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவரோட சேனலில் போடுற விஷயத்தை நீங்கள் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அவர் போடும்போது வீடியோவில் பாஸ்வேர்டு கொடுப்பாரு, அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் போட்டால் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த கஷ்டத்தை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதாவது பாஸ்வேர்டு அப்படின்றது என்னென்னா, டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், அப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இதில் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ இப்படி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு வீடியோ கொடுத்துருக்காருன்னு கடகடன் எல்லாத்தையும் டவுன்லோடிங் போட்டுருவேன். அது பார்த்தீங்கன்னா 500 MB, 1 GB, 700 MB அந்த மாதிரி இருக்கும். அந்த 500 MB டவுன்லோட் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவேன், டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், பாஸ்வேர்டு கேட்கும். அச்சோ பாஸ்வேர்டு, எந்த வீடியோ எங்கே போய் கண்டுபிடிக்கிறது என்னானே தெரியாது. அதை மாதிரி நிறையா டவுன்லோட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்னோடய சேனலில் இருக்காது. நான் அண்ணன்கிட்டருந்து தான் காப்பி பண்ணிட்டு வரேன், அண்ணன்கிட்ட இருந்து தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஆனால் பாஸ்வேர்டு போடலை. ஏன் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கள,
இப்படி நான் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று. அடுத்தது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டிராய் சூப்பரான ஒரு சேனல், நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு, நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு, நிறைய விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவர்கிட்டருந்து உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கிட்டருந்தே நிறையா சுட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இதுலேயும் அந்த பாஸ்வேர்டு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்நாத் ஃபோட்டோகிராஃபி. சோம்நாத் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் வீடியோ வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஒரு 1 வீக் அப்படி கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பட் கண்டென்ட் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஆனால் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வீடியோக்கு மாறும். இப்போ ஒரு செட் ஆஃப் பாஸ்வேர்டு கொடுக்குறாருன்னா அது வீடியோவில் சென்டர் சென்டராக 3 எழுத்து 4 எழுத்துன்னு பிரித்து பிரித்து கொடுப்பாரு, அதை நீங்கள் கண்டுபிடித்துக்குள்ளே செத்துருவீங்க. இருந்தாலும் கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கில்லாடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சஞ்சய் குமார சுவாமி அண்ணனோட சேனல் ரொம்ப சூப்பரான சேனல், நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நமக்காக ஒரு சாஃப்ட்வேரே வந்து இவரும் இவரோட தம்பியும் சேர்ந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது அந்த ஸ்டுடியோ ஹெல்ப்பர், அந்த ஒரு சாஃப்ட்வேருக்காகவே அண்ணனோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அண்ணனோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்குது, மொபைல் ரிவ்யூ அப்படி இப்படி நிறைய ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, எனக்கே அவர் பேசுகிற ஹிந்தி புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது லக்கி ஸ்டுடியோ ஃபார் யூ. லக்கி ஸ்டுடியோ ஃபார் யூ இதுவுமே கொஞ்சம் நல்ல ஒரு சேனல் தான், கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரேண்டமாக வரும், கொஞ்சம் கேப் இருக்கும், பட் ஃபோட்டோஷாப் கண்டென்ட் நிறையா கொடுக்குறாரு. நிறைய 3D அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பண்ணார், இவர்கிட்டருந்து டவுன்லோட் பண்ணி தான் நம்ம ஊரில் நிறைய கதை ஓடிட்டுருக்கு. இப்போ தான் தென்றல் பாரதி ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இந்த டவுன்லோட் பண்ணி கொடுக்குறீங்களே, அவங்க சேனல் அப்படியே காப்பி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களே, இந்த விஷயம்லாம் இவங்க போட்டு 1 இயர் 2 இயர் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3D கண்டென்ட் போட்டார், ஆனால் எனக்கு தெரியல, தேடி பார்க்கும்போது எனக்கு ரீசெண்டாக கிடச்சிது, ஓ இந்த சேனலில் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் அப்போதைக்கு நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், இது மாதிரி பண்ணுறீங்களா, அது மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களேன்னு சொல்லித்தாங்கன்னு. அப்போ எனக்கு யாருமே சொல்லித்தரல, அந்த ஃபைலை என்ன கொடுக்கல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இதை வந்து ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்ககிட்டருந்து நான் காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணலை அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும், இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் கேளுங்களேன். என்னென்னா இந்த கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஹிந்திக்காரங்கிட்ட அப்படியே காப்பி பண்ணி போடுறீங்க எதுக்கு அப்படின்னு, இந்த கமெண்ட்டுக்கு ஆனால் ஆன்சர் தான் இது. என்னென்னா இந்த எலக்ட்ரிஃபைட் நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ணன் போட்டிருக்காரு டிஜி ஃபோட்டோஷாப்பில், ஓகேங்களா, அது ஒரு 10 நாள் ஆகுது அவர் போட்டு, 1 வீக் ஆகுது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிற, உங்களுக்காக இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன், ஆட் வருது, சரி ஓகே खूबसूरत और चार चांद लगा सकते हैं, ठीक है। सो जिस टेक्स्ट को आपको ये चाहते हैं कि वो जरूर पढ़े बंदा, तो आप उसको विषय कोडिंग ஆக்சுவலாக அவருக்கும் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் லிங்க் தான் அங்கே கொடுத்துருப்பாரு, நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா, ஃப்ரீ டவுன்லோடு அங்கே லிங்க் கொடுத்துருப்பாரு, மேக்ஸிமம் எல்லா விஷயத்துக்கும் கொடுத்துருப்பாரு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கு அவர் லிங்கே கொடுக்கல, பார்த்தீங்களா, இதுதான் அவரோட இது, இங்கே லிங்க் இல்லை. இதை நான் வந்து அண்ணனை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அதாவது அண்ணன் பர்ஃபெக்ட், டிஜி ஃபோட்டோஷாப் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு, அவரை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ஒரு வீடியோவுக்கு அவர் வந்து டவுன்லோட் லிங்கே கொடுக்கல, ஓகேங்களா. இப்படி டவுன்லோட் லிங்க் கொடுக்கலன்றத நம்ம ஊர்லேருந்து அண்ணன் கண்ணன் இங்கே பாருங்கள் கமெண்ட்ஸை பாருங்களேன், பாருங்கள் சார் டவுன்லோட் ஃபைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, டவுன்லோட் இல்லைன்னு. ஆனால் இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சரி அண்ணனுக்காகவே நம்ம இந்த விஷயத்தை கொடுக்கணும், ஏன்னா எனக்கு சுகுமார் சார் கொடுத்த அந்த கண்டென்ட்டில் இந்த விஷயம் இருக்குது, ஓகேங்களா, இந்த நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அதில் இருக்குது, சரி அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்லோட் பண்ணோடனே உடனே வந்து கீழே வந்து இது டிஜி இட்ஸ் கரெக்டு, ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கோ, பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப நாள் தேடாதீங்க, நான் ஃப்ரீ கண்டென்ட் வெளியிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு
சொந்தமாக சில சோர்ஸ் கொடுப்பேன், வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இங்கே இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய விஷயம் தெரியாது, அவங்க அங்கே போயிட்டு தேட முடியாது. இன்னொன்று, அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பாஸ்வேர்டு ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாத்தையும் மீறி அவங்க அதை டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுன்றது, அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடை, அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த லாங்குவேஜை இவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் அவங்ககிட்டருந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்குன்னு நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இதை மாதிரி கம்பு சுற்றிட்டு வராதிங்க. இதை நான் வந்து தப்பாகவும் எடுத்துக்கல, ஜஸ்ட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் பொழுது போகலை, சரி ஏதாவது கொஞ்சம் காமெடி பண்ணலாமே அப்படின்றதாக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். யாரும் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. சரியா, அந்த பிள்ளைய லைட்டாக எடுப்புப்படுத்திக்கலாம்க்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சேனல்ஸ் எல்லாம் ஒருவேளை இதை விட பெஸ்ட்டான சேனல் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சேனலோட லிங்க்கு அப்படி இல்லைனா அந்த சேனலோட நேமை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதோட நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அங்கங்கே போய் சுட்டு வரலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலைய அத்த அலையறானோ. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கமெண்ட்டு யோகி சந்தோஷா அப்படின்னு அண்ணா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காவில், ரொம்ப சந்தோஷம். ப்ரோ, யூ கேன் கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சூன் டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லியிருக்காவில். இது நடந்தால் அவ்வளோதான், தெய்வமே. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா நடக்கணும், பார்ப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஒர்த் இல்லை, அது வேற. 1L கிடைச்சாலே பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் நான், அது பெரிய விஷயம். 1L கிடைச்சாலே 1M எங்க பார்ப்போம், ஒருவேளை லக் இருந்தா. தேங்க்யூ ஸோ மச் யோகி ப்ரோ. Then your video super, can you please suggest DSLR function marriage camera அப்படின்னு கேமரா எடுக்கிறதுக்கு சஜஷன் கேட்குறீங்க ராம் பிரசாந்த். கேமரா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு என்னோடய சஜஷன் வேணாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நாடு இருக்க நிலமையில், நம்மளோட பொருளாதாரம் இருக்க நிலமையில் ஒரு கேமரா புதுசாக வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். DSLR கேமரா நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கேமரா பற்றி தெரியணும். 5300-3400 வச்சு கூட நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு கொஞ்சம் நமக்கு கேமராவோட கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கேமரா ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கேமரா வாங்குங்க. அப்படி இல்லை, கேமரா இருந்தால் தான் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் ஏதாவது ஒரு D90 இல்லை ஒரு 5334 ஏதாவது ஒரு கேமரா வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது கேரி கேச்சர் எப்படி எடிட் பண்ணுறது. நிறையா யூடியூபர்கிட்ட கேட்டுட்டேன், ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்குமே தெரியல ப்ரோ, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் இந்த விஷயத்தை நான் வந்து எடுத்துகிட்டு பண்ணுறேன், இந்த கேரி கேச்சர் விஷயத்தை. அடுத்தது இமேஜ் ஃபுல்லாக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அதாவது இந்த வாட்டர் மார்க் லோகோ ஆட் பண்ணுறது. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு PSD ஃபைல் ரெடி பண்ண சொன்னேன். அந்த PSD ஃபைலை ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜில் இந்த PSD-யை லோட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா, பிளேஸ் எம்பர்டட் ஃபைலில் போயிட்டு பிளேஸ் எம்பர்டட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த PSD ஃபைல் உங்களோட இமேஜுக்கு வரும். இமேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை சின்னது பண்ண சொல்லி ஒரு கார்னரில் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருசு பண்ணி உங்களோட இமேஜ் ஃபுல்லாக வச்சுருங்க. அவ்வளோதான், இமேஜ் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட அந்த லோகோ வந்து இமேஜ் ஃபுல்லாக வந்துடும். இதே கேள்வி தான் கீழே இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு, அழகு மாரிமுத்து அப்படின்றவர் கேட்டிருக்காரு, அவருக்கும் இதே தான் பதில். ஓகேங்களா, அடுத்தது எசென்ஷியல் பிரதர் ஃபார் பிகினர்ஸ். ஓகே துரை பாண்டியண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷனில் இருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து வீடியோ பண்ணுறோம், ஃபியூச்சரில் வரும். அடுத்தது அண்ணா, ஒரு குரூப் ஃபோட்டோ இன்னொரு குரூப் ஃபோட்டோ ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஒன்றுமே கிடையாதுங்க, கட் பண்ணி கொண்டு போய் அந்த குரூப்பில் வந்து பேஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கணும். இதெல்லாம் உங்களோட ஃபோட்டோவை பொறுத்து தான், இந்த குரூப்பில் என்ன இருக்குது, அந்த குரூப்பில் என்ன இருக்குது, இந்த ரெண்டு குரூப்லேயும் வந்து காமனான விஷயம் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். வேணும்னா உங்களோட சாம்பிள் ஃபோட்டோ, அந்த தேவையான அந்த ரெண்டு ஃபோட்டோவை அனுப்புங்க, அதை நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன், அதை ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஓகேங்களா, மயோ கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தேவையான அந்த ஃபோட்டோவை எனக்கு நீங்கள் என்னோடய டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். சௌமியா டிஜிட்டல் கங்கவல்லி கண்ணன் அண்ணன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, பட் இவருக்கு அந்த விஷயம்லாம் தெரியும், நிறையா சேனல்லாம் பார்த்துருக்காரு, நிறையா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு வந்து நிறையா கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது.
அந்த லாங்குவேஜே புரியலனாலும் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை நிறுத்தி வந்து அப்புறம் வந்து பார்த்து வீடியோ பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு புரியணும், பட் மற்றவங்களுக்கெல்லாம் புரியுமான்றது தெரியல. வேறு வழி இல்லை, இதை நான் வந்து பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. சரி ஓகே, உங்களோட கருத்துன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கேரிகேச்சர் டெம்ப்ளேட் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ. ராதிகா ரதி கேலா ஜென்னான்னு தெரியல. ஓகே எனிவே, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோ பண்ணுறேன். இதுதான் அந்த குமார் ஹிந்திக்காரன் போட்ட வீடியோ, அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கீங்க எதுக்குன்னு. போட வேண்டிய கட்டாயம் இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏதோ யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அது கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்தது ப்ரோ, ஹேர் வரும்போது பேக்ரவுண்டு சேர்ந்து வருது, வீடியோ திரும்ப போடுங்க ப்ளீஸ். ஓகே இது ஒரு இஷ்யூ தான், இது வந்து சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. குணசிவன் கண்டிப்பாக இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறேன், ஃபியூச்சரில் சீக்கிரமே பண்ணிடுறேன். அடுத்தது அபிமன்யு, டே டூ கன்வெர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இது வந்து 1 மந்த் முன்னாடி பண்ண கமெண்ட்டு, இந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணாமலே வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, இவர் ரொம்ப நாளாக இந்த கமெண்ட்டை கேட்டுகிட்டே இருக்காரு. இவருக்காக ஒரு வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணி தான் ஆகணும், பண்ணுறேன் அபிமன்யு. எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வேறு போட்டிருக்கீங்க, வேறு வழி இல்லை, ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்தது இளங்கோவன் அண்ணன் வந்து வேனிஷிங் பாயிண்ட் பற்றி கேட்டிருக்காரு. வேனிஷிங் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் இது வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய கமெண்ட். மற்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஒருவேளை நான் பண்ண ரிப்ளைல யாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த கமெண்ட்கே கீழே வந்து உங்களோட கேள்வியை தெளிவாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக பண்ணணும். பட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இதை நான் செஞ்சே ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வேறு வழி இல்லைங்க, ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ பேர் வந்து அந்த இந்தி சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, போயிட்டு அந்த விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யார் வந்து பக்கத்தில் இருக்கணும் கொடுத்துருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இவ்வளோ சேனல் இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் சேனல் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட சேனலுக்கு நான் ப்ரொமோஷன் தரேன். நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ ரெடி பண்ணி, அப்போ தெரியும் அதோடய கஷ்டம் என்னென்னு. அதுலேயும் வந்து டிஜி ஃபோட்டோஷாப்லாம் ரொம்ப பாராட்டணும் அவரை, ஏன்னா டெய்லியும் ஒரு வீடியோ. நன்றி.